வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது MHC, அதோட எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் MHC-க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இந்த மாதம் 21லேருந்து. ஸோ 21 6th ஃபஸ்ட் டம் தமிழும் சோசியலும் நடக்கும். அதற்கப்புறம் 23ஆம் தேதி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எக்ஸாம் அப்படின்றது. 23ஆம் தேதி 6th செகண்ட் டைம் தமிழ் ப்ளஸ் சோசியல், இந்த மாதிரியே 8th வரையுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். ஸோ 9th 10th அப்படின்றது எக்ஸாம் வர டேட்டை பொறுத்து மேபி சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றத பார்த்துடலாம். இதற்கு முன்னாடி வந்து நம்ம விசாரித்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எக்ஸாமுக்கான சென்டர்ஸ், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில், இப்போ பெரிய டிஸ்ட்ரிக்னால் ரெண்டு இடத்துல சென்டர் அலாட் பண்ணணுமா, இல்லை இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த அப்ளை பண்ணினவங்களோட எண்ணிக்கையை பொறுத்து எவ்வளோ வந்து சென்டர்ஸ் அலாட் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக ஒரு நியூஸ் கிடைக்கல, இன்அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா, அடுத்த மாதம் வரக்கூடிய மாதம் 15ஆம் தேதி அக்டோபர் 15 தான். ஸோ அக்டோபர் 15 அண்ட் 16 மேபி எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்பல்சரி இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. ஸோ இது வந்து அஃபிஷியல் நியூஸும் கிடையாது. அதே போல் இந்த மாதத்தோட இறுதியில், ஸோ இந்த மாதத்தோட இறுதி வாரத்தில், அதாவது 25ஆம் தேதி, அந்த தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற அப்டேட்டு வரும் அப்படின்றதுமே வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. இதுவும் இன்அஃபிஷியல் நியூஸ் தான். மேபி அப்படி நடக்கலாம், நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி ரெண்டு நாளில் ஏதோ ஒரு நாள் தான் எக்ஸாம் இருக்கும். மேபி இந்த மந்த் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி அப்படின்றது கிடைச்ச ஒரு அப்டேட். இது வந்து அஃபிஷியலான, கரெக்டான, பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்படி நடக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டெஸ்ட் பேஜில் யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க வந்து 9500961475 அப்படின்ற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி கேளுங்கள். ஸோ ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேஜ் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது. ஸோ அதில் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுவாங்க. இதுலேயும் ரெண்டுத்துலேயும் ஜாயின் பண்ணணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ புதுசாக யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், மறுபடியும் நோட் பண்ணிங்க, 9500961475 அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் ஓகே, இல்லை கால் பண்ணி சரிச்சாலும் ஓகே. 21ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட், 23 ரெண்டாவது டெஸ்ட், அடுத்து 25, 27, 29 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5ஆம் தேதி. ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது இருக்கும். ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு யூனிட், சாரி யூனிட் கிடையாது, ஒரு ஒரு டேர்ம். 8th வரையும் இந்த இது போல் நடக்கும். 9th 10th வந்து எக்ஸாம் டேட்டை பொறுத்து ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணால் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.